ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி ஒரு என்ன வீடியோ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்குது டிஎன்இபி வெப்சைட்டில். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கடை அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு லைனு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஐடியில். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தான் போய் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க, குரூப்பாக பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க. அது எப்படி குரூப்பாக பே பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது, அதோட பயன் எப்படி சொல்லி நம்ம வீடியோ பார்க்கலாம். வாங்க டைரெக்டாக போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா டிஎன்இபிங்கிற வெப்சைட் போயிருங்க. டிஎன்இபி ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் டேஞ்சேட் ஆன்லைன் பேமெண்ட் வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு என் ஐடி பாஸ்வேர்டெலாம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கீழே போய் புதிய பயனர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, அதனால் என்னோடய ஐடிக்குள்ளே நான் போய்க்கிறேன். ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பில் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பில் டீட்டெயில்ஸில் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க அது எல்லாமே எங்கள் டீட்டெயிலாக காட்டும். இல்லை எனக்கு வந்து ஆட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் நான் இதுக்கு ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த இடத்துல ஆட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்து உங்களோட நம்பர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபைலில் வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீடு கடை இந்த மாதிரி எல்லாருக்கும் அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பே பண்ணணும்னா ஒவ்வொன்றா கொடுத்து ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போது உங்களுக்கு வந்து இதுக்கு டைம் ஆகிடுச்சு, இப்போ இந்த ரெண்டு இதுக்கு பேமெண்ட் பண்ணணும்னா இது ரெண்டு இதுக்கு பண்ணிவிட்டு பே பில் கொடுத்துருங்க. பே பில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்மிட் பேன்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே ஆப்ஷன் தான். நீங்கள் எந்த இதுக்கு நீங்கள் பே பண்ணணுமோ அந்த டைம் இங்கேயே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில் இல்லாததெல்லாம் கீழே உங்களுக்கு ஷோ ஆகிடும். அதனால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, எது கட்டணும் எது கட்டலாங்கிற மாதிரி தெரியாது இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கு இந்த வெப்சைட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் பணம் கட்டுங்க, அதுதான் சேஃபு. பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பேலாம் கட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டி முடிச்சும் ஒரு 10 days ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கட்டாத மாதிரி உங்களுக்கு ஷோவாகி மெசேஜ் கட்டும், டபுள் டைம் பேமெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கட்டுக்கோங்க. யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கட்டிங்கன்னா ஃப்ரீ தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் 7ஆம் தேதி முடியுது, அதனால் இதை நான் பே பில் கொடுக்குறேன். இது ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். இதில் என்ன சொல்லிக்கிறேன், டபுள் டைம் ஆட் பேமெண்ட் இந்த க்ரோ கலெக்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் இன் அட்வான்ஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி டபுள் டைம் பேமெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அட்வான்ஸாக ஆட் பண்ணிடுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை, ரீஃபண்டெலாம் ஆகாது. உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அட்வான்ஸாக ஆட் ஆயிரும், அடுத்த மந்த் பில்லு கட்டும்போது ரெடியூஸ் ஆகிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சப்மிட் பே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து கரெக்டாக பார்க்க வேண்டும். நீங்கள் போய் இந்த மாதிரி பேங்க் சார்ஜ் அப்ளிகபிள்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் வரும். இந்த மாதிரி பேங்க் சார்ஜ் நில்லுங்கிற ஆப்ஷனை கொடுத்து தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது யூபி ஆப்ஷனு, இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே நெட் பேங்க் இருக்குது, ஆஸ் அப்ளிகபிள்னு இருக்குது, இதெல்லாம் வந்து சார்ஜஸ் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் சார்ஜஸ் இருக்கும், ஒரு சில பேங்க் சார்ஜ் இருக்காது. நீங்கள் சார்ஜ் இல்லாத பேங்க்காக பார்த்து கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல எல்லாமே கிளிக் பண்ணி யூபிஐ, உங்களோட யூபிஐ பாஸ்வேர்டு இருக்குல்ல, சாரி உங்களோட யூபிஐ ஐடி இருக்குல்லங்க, இந்த கிளிக் பண்ணிவிட்டேன், உங்கள் யூபிஐ ஐடி இருக்கும், அந்த யூபிஐ ஐடி போட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து குரூப்பாக வந்து நம்ம பேமெண்ட் கட்டுற ஆப்ஷனு. சரிங்களா, இல்லை எனக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரிசிப்டாக தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்க வேண்டியதுலாம் மொத்தமாக ரிசிப்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் நான் அடிக்கடி சேனலில் போடுவேன், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் லைக் தான் அதிகமாக தேவைப்படுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.